Hello friends, welcome to Lovely Plates. இன்னைக்கு சுட சுட சூப்பரான மட்டன் சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ மட்டன் எலும்பு எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இன்னைக்கு குக்கரில் தான் சூப் வைக்க போகிறோம். அதனால ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மட்டன் போன்ஸை அதில் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அப்புறமா சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். போட்டாச்சு. சரி, நம்ம இன்னும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் நம்ம சூப்புக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். தோல் உரிச்சா மட்டும் போதும், கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதை கடைசியில் இடித்து தான் போடுவோம், அதனால கட் பண்ண தேவையில்லை. 1 பெரிய பீஸ் இஞ்சும் சேர்த்துக்கலாம். 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த 3ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இடித்து எடுத்தாச்சு. இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துடலாம். நாட்டு தக்காளி பழம் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். நாட்டு தக்காளி பழம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி மீடியமாக பழுத்தது தான் கிடச்சிருக்கு. கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். இது 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும். அப்புறம் 1 ரம்பை இலையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். 1 கைப்பிடி மல்லி இலையும் சேர்த்துடலாம். இனி இது எல்லாத்தையுமே நம்ம மட்டன் எலும்பு கூட சேர்த்துற வேண்டியதான். சரி, ஓகே, நம்ம இதை சேர்த்தாச்சு. இன்னும் சூப்புக்கு தேவையான ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். 4 கிராம் எடுத்துக்கிறேன். 1 இன்ச் பட்டையில 1 சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாவோ மிளகாய் பொடியோ எதுவும் சேர்க்கறதில்ல, அதனால 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்ல பொடியாக இடித்து எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் 2 பிரியாணிகளையும் சேர்த்துப்போம். இன்னு இதை நம்ம மட்டன் எலும்பு கூட சேர்த்துற வேண்டியதான். எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியா சூப்புக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்க்கணும். நம்ம 1/2 கிலோ எலும்பு சேர்த்துருக்கோம். 1/2 கிலோ எலும்புக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்ததும் குக்கரை மூடி 10 விசில் போட்டுடலாம். கண்டிப்பாக 10 விசில் போடணும். அப்போ தான் சூப்பு நல்லா குக் ஆகும். அந்த எலும்பில் உள்ள கொழுப்பெல்லாம் நம்ம உறிஞ்சா உடனே வெளியில் வரும். நல்லா வேக வைக்கணும். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விறகு அடுப்பில் நிறைய 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அப்படி தீ போட்டு வேக வச்சுட்டு அப்படியே மூடி போட்டுருவாங்களாம். அந்த தணல் வந்து முடிகிறது வரைக்கும், அந்த சூப் வந்து அதில் தீ தணல் வந்து முடிகிற வரைக்கும் இந்த சூப் வந்து அப்படி பானையில் இந்த விறகடுப்பில் போடுவாங்களாம். இப்போ நம்ம குக்கரில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 10 விசில் போட்டுடலாம். விசில் அடிச்சு ப்ரெஷர் இறங்கியாச்சு. நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பு சூப்பரா வெந்தாச்சு. பாத்தீங்களா, மேலே எண்ணெய் எல்லாம் நல்லா படர்ந்துருக்கு. நம்ம இதுல எந்த எண்ணெயுமே சேர்க்கல. முள்ளுல அந்த அப்புறம் அந்த கொழுப்புல உள்ளதெல்லாம் மெல்ட் ஆகிதான் அப்படி மேலே எண்ணெய் மாதிரி படர்ந்துருக்கு. சூடா இருக்கு. சூடா சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிட போறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Thank you.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.